காலிஃப்ளவர் பக்கோடா போடுவது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கிங்க. அதில் பூச்சி இருக்கும், அந்த பூச்செல்லாம் செத்து போயிடும். அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு இந்தமாரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க. தண்ணி இல்லாமல் மாற்றிக்கிங்க. இதுக்கு தேவையான பொருள்: கடல மாவு 2 ஸ்பூன், ஃபுட் கலர் 1 1/2 ஸ்பூன், காரத்தூள் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், சால்ட்டு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சி நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. இந்த மாதிரி நல்லா பிசறி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாவுலாம் போட்ட உடனே நல்லா இழுத்துக்குச்சு. இப்போ உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாயை வைங்க. கடாய் காயட்டும். கடாய் காஞ்ச உடனே கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. நல்லா எண்ணெயில் வெந்துருச்சு. வெந்த உடனே நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.